குக் வித் கோமாளி சீசன் த்ரீயோட ஃபர்ஸ்ட் எபிசோடு எந்த அளவுக்கு ஃபன்னாக போச்சோ அதே மாதிரி செகண்ட் எபிசோடும் செம ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்றே அஞ்சு குக்ஸ் கூட அஞ்சு கோமாளி ஸ்பேரிங் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் குக்கிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அட்வான்டேஜ் டாஸ்க் இருக்கும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் ஃபர்ஸ்ட் எபிசோடோட தொடர்ச்சியாக மெயின் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. குக்ஸுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, வெஜ் ஆர் நான்வெஜ் அப்படின்னு. யார் வெஜ் குக் பண்ண போகிறா, யார் நான்வெஜ் பண்ண போகிறா அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆடு, கோழி, தக்காளின்னு மூணு கெட்டப்பில் மூணு குட்டீஸ் வந்திருந்தாங்க. அவங்க எந்த சைடு சூஸ் பண்ணி போகிறாங்களோ அந்த சைடு இருக்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட டிஷ் பண்ணணும். அந்த வகையில் மனோபாலா, வித்யுராமன், ஆண்டனி தாசன் வெஜ் சமைச்சாங்க, சந்தோஷன் ரோஷினி நான்வெஜ் குக் பண்ணாங்க. எப்பயும் போல குக்கிங் அப்போ வர அந்த சின்ன சின்ன தடங்கள் எல்லாம் செம ஃபன்னா இருந்துச்சு. ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதை குக்கும் கோமாளியும் கீழே விடாம பேலன்ஸ் பண்ணிட்டே சமைக்கணும். ஒரு வேளை அது கீழே விழுந்துட்டா குக்ஸ் அஞ்சு டைம் நின்ன இடத்துலயே சுத்தணும். ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால இந்த பனிஷ்மெண்ட் மாதிரியான டாஸ்க் எல்லாம் ரொம்ப சிம்பிளா கொடுத்திருந்தாங்க. குக்கிங் அப்போ பரத் அண்ட் ஆண்டனி தாசனோட காம்போ வேற லெவல் ஃபன்னா இருந்துச்சு. அப்புறம் மூக்குதி முருகன் டிஷ் பேரை இங்கிலீஷ்ல சொல்ல கஷ்டப்பட்டு சமாளிச்சதெல்லாம் வேற லெவல் ஃபன்னா போச்சு. குரேஷி அப்பப்ப டைமிங்ல கவுண்டர் கொடுத்து என்டர்டைனிங் பண்ணிட்டே இருந்தாரு. பாலாக்கு குக்கிங் பேர் வரல அப்படின்னாலும் எல்லா டேபிளுக்கும் போய் செம்மையா கலாய்ச்சிட்டு இருந்தாரு. மணிமேகலையும் சந்தோஷ் காம்போவும் வேற லெவல்ல இருந்துச்சு. மணிமேகலை அஸ்வின் கிட்ட பண்ற அந்த சேட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே நல்லா குக் பண்ணியிருந்தாங்க, ஆனா மனோபாலா சார் டிஷ்ல மட்டும் பாலா செய்வன வச்சுட்டாரு. அரிசி மாவுக்கு பதிலா கோதுமை மாவை கொடுத்து டிஷ் நாசம் பண்ணி விட்டுட்டாரு. இந்த டாஸ்க்ல அஞ்சு குக்ஸ்ல இருந்து சந்தோஷம் ஆண்டனி தாசனும் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. ரொம்பவே நல்லா குக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் அடுத்து வர அஞ்சு குக்ஸ்ல வின் பண்ண போற அந்த ரெண்டு குக்ஸ் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்க. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி பேண்ட் கிடைக்கும் போல வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீதம் இருக்கிற அஞ்சு குக்ஸ்ல இப்போதைக்கு ரெண்டு குக்ஸ் மட்டும் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா ஸ்ருத்திகா அண்ட் ராகுல் தாத்தா தான். ஸ்ருத்திகா பார்த்தா அப்படியே தீபாக்காவோட வேர்ஷன் 2 மாதிரி இருக்காங்க. அவங்கள மாதிரியே சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் குக் வித் கோமாளி செட்டே சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பரத்தும் ஸ்ருத்திகா கூட சேர்ந்து செம்மையா ஃபன் பண்ணாரு. அப்கமிங் எபிசோட்ல பரத் இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இருக்கிற மூணு குக்ஸ் நெக்ஸ்ட் வீக் எபிசோட்ல என்ட்ரி கொடுப்பாங்க. அவங்க எப்படி ஃபன் பண்றாங்க, குக் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு குக் வித் கோமாளி சீசன் 3யோட செகண்ட் எபிசோட நீங்க பாத்துட்டீங்களா, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.